பிரபுவின் சந்நிதானத்து ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்து ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்து அல்லேலூயா. பண்டிகை என்று சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அது ஆவியிலே கர்த்தர் நமக்கு தருகிற சந்தோஷம். ஆவியிலே கர்த்தர் நம்மை கலிகூறப்படுகிறார். நாகும் 1:15 சொல்லுகிறது, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, பண்டிகை நாட்களில் கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். பண்டிகைகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? பண்டிகைகள் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் வேதத்தின் சம்பவங்களை, வரலாற்று பின்னணிகளை நாம் அறிந்து கொள்ள அது உதவியா இருக்கிறது. மட்டுமல்ல, துதியில் நிறைந்து காணப்பட தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவை சரி செய்து கொண்டு இன்னும் கொஞ்சம் கூட கர்த்தரை நம்ம நெருங்கி கிட்டி சேருவதற்கு பண்டிகைகள் நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறது. அது வெறும் விடுமுறை தினமாக மாத்திரம் நாம் பார்க்காமல் தேவனோடு இருக்கிற உறவை சரிபடுத்திக் கொள்வோமானால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் மனாந்திரத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று புறப்பட்டார்கள். சொல்லுகிறது, யாத்திராகமம் 10:9, நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட மனாந்திரத்துக்குள் போகிறோம். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மனாந்திரத்திலே சென்று பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது மெய்யாகவே நமக்கு புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை, அதாவது பாவம் ஒரு புளிப்பாய் காணப்படுகிறது, மாய்மாலம் ஒரு புளிப்பாய் காணப்படுகிறது, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் புளிப்பாய் இருக்கிறது, பேசினதையே பேசி பழைய காலங்கள் மித்து என்று சொல்வார்கள், அதாவது நம்முடைய வேத வசனத்துக்கு ஒத்து வராத தவறான கள்ள உபதேசங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாம் இந்த பண்டிகை நாட்களில் நம்மை விட்டு முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் மனாந்திரத்தில் பண்டிகையை ஆசரிக்கப் போகிறோம், அங்கே ஆலயம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சரீரமே ஆலயம், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நீங்கள் தான். எனவே இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருப்போம். பண்டிகை வேண்டும், சரியான வேத சம்பவங்கள் வேண்டும், ஆனால் அதில் துர் உபதேசங்களோ கள்ள உபதேசங்களோ கலந்து விடக்கூடாது. கவனமாக இருப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்து. உபாகமம் 16:15 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு உண்டான எல்லா வரத்திலும் கைகளின் கிரியைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் உடைய ஆலயத்தில் நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு 7 பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாக இருப்பீர்களாக. உங்கள் வாழ்நாட்கள் முழுமையும் பண்டிகையின் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.